சட்டசபை தேர்தல் நேரத்தில் கோவிட் பரவல் உச்சத்தில் இருந்த காலத்தில் கூட திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்ட முக்கிய புள்ளி இப்போது அரைவழி பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார். அவரது வாரிசு சமீபத்தில் திருச்சிக்கு பிரச்சாரத்திற்காக கிளம்பினார். சென்னையில் இருந்து விமானத்தில் திருச்சி செல்ல குறைந்தபட்சம் 4,000 முதல் அதிகபட்சம் 10,000 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் அந்த வாரிசு தனி விமானத்தை புக் செய்து 8,00,000 ரூபாய் செலவழித்து திருச்சி சென்றார். திருச்சியில் இருந்து கரூர் சென்று சேலம் பைபாஸ் சாலையோர கடையில் டீ குடித்து தன் எளிமையை தொண்டர்களுக்கு புரிய வைத்தார். கோவிட் தொற்று அதிகம் இருந்த நேரத்தில் தனி விமானத்தில் சென்றதை பாதுகாப்பு நடவடிக்கை என கட்சியினர் எடுத்துக்கொண்டனர். இப்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் வாரிசின் தனி விமான பயணம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமான பயணத்திற்கான செலவு பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலையில் கட்டப்பட்டு விட்டது. ஆனாலும் எந்த வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் அதை மாநில தேர்தல் கமிஷன் காட்டப்போகிறது என்பதே கேள்வி.